श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति अस्मद्गुरुपरम्परायै नमः. नेतु श्लोकत्र द्रष्टव्यः श्रोतव्यः मन्तव्यः निधिध्यासितव्यः இருக்கு. அதுல இந்த மூணு நாலு திரஷ்டவியம் ஸ்ரோதவியம் மந்தவியம் நிதித்தியாசித்தவியம். அதுல திரஷ்டவியம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா விசத அவபாசம், அதாவது சமான தரிசன ஆகாரம், பார்க்கிற மாதிரி தரிசன சமான ஆகாரம், சமானமான தரிசனம், பார்க்கறது எப்படியோ அத மாதிரி ஒரு பாவனை வந்துடும், அதுதான் விசதமான அவபாசம் அப்படிங்கிறது தான் அர்த்தம்னு சொல்லி முடிச்ச. இப்ப அதன் பேர்ல அதை விவரிக்கிறார். இப்போ அதுல அவன் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார், வந்து சப்தத்தினால உண்டாகிற ஞானமானது பிரத்யக்ஷமா ஆகாது, அது மட்டும் இல்லாமல் நம்ம தியானம் பண்ணினோம்னாக்க அது தரிசன சமான ஆகாரம்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப அவ என்ன கேள்வி கேட்கிற செய்திகள்லாம், பொதுவா தரிசனம் திருஷ்டி திரஷ்டவியம் அப்படின்னா என்ன அர்த்தம், கண்ணால எதை நாம பார்க்கிறோமோ அதுதான் அங்க வரும். கண்ணால பார்க்கிற விஷயம்தான் லோகத்துல திருஷ்டி. உங்க பார்வை இப்படி இருக்கு, நீ இதை மாதிரி சொல்ற, இதை மாதிரி நீ பார்த்திருக்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன அர்த்தம், கண்ணால பார்த்துண்டு நாம எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதுதானே இங்க சொல்லப்படுறது திருஷ்டி திரஷ்டவியா அப்படிங்கிறது தான். இப்படிதான் அர்த்தம் வரணும். சித்தாந்தத்திலேயோ அந்த மாதிரி கிடையாது, சித்தாந்தத்துல அப்படி இல்லை, தரிசன சமான ஆகாரம் அப்படின்னு நாம சொல்லிட்டோம். அதனால இப்போ கேட்கிறா தரிசன சமான ஆகாரம்னு சொல்லிவிட்டேன்னாக்கா அந்த திரஷ்டவியா பார்க்கப்பட வேண்டும், திருஷ்டிஹி பார்த்தல், தரிசனம் பார்க்கிறது, இந்த இதான் முக்கிய அர்த்தம். இந்த முக்கிய அர்த்தம் போயிடுச்சு. உபச்சரிதமான அர்த்தம் கவுனமான அர்த்தத்தை தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்போ உண்மை அதுக்கு எது முக்கியமான அர்த்தமோ அதை இப்ப நீங்க ஒத்துக்கல, உங்க சித்தாந்தத்துல ஒத்துக்கல, அது பெரிய தோஷமாச்சு. அதனால இத வண்டி இது எப்படி சரியாகும், அந்த மாதிரி எப்படி ஒத்துக்க முடியும், முக்கியார்த்தத்தை விட்டுட்டு கவுனார்த்தத்தை கல்பிக்கிறீங்களே இது நியாயமா அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறா நம்மளை பார்த்து. ஏன்னா அவளுடைய அபிப்பிராயம் முக்கியார்த்தம் சித்திக்கச்ச கவுனார்த்தத்தை எடுத்துக்க கூடாது, இது எல்லாருமே ஒத்துக்கிறது அதுதான். எங்க வந்து தாத்பரிய விரோதம் வருதோ அங்கதான் கவுனார்த்தம் லட்சண அப்படின்லாம் சொல்லணும். அதாவது தாத்பரிய விரோதம்னா ஒரே சிரிக்கிறதுன்னு ஒருத்தன் சொன்னா ஊர் சிரிக்காதோ இல்லையோ, அதனால தாத்பரிய விரோதம் சொல்றது. அப்ப ஊர்ல இருக்கிறவாள்லாம் சிரிக்கிறா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இது தமிழ் ஆகு பெயர் அப்படிங்கிறா. அதனால அத மாதிரி எங்க தாத்பரியத்துல விரோதம் வருமோ அங்கதானே லட்சணமோ கவனையோ கவனமோ ஒத்துக்கணும். இப்ப இங்க வந்து தாத்பரிய விரோதம் வேண்டாமே, இவனுக்கு ஞானம் வந்துருத்தோன்னா நேர பெருமாளை பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போயேன், அதை விட்டுட்டு தரிசனதமான காரணம் நீ எதுக்கு சொல்ற அப்படின்னு ஆக்ஷேபம் பண்றான் அத்வைதிகள்லாம். அதற்கே இப்ப சமாதானம் சொல்லணும். அதுக்கு சமாதானம் வந்து சுவாமி என்ன சமாதானம் சாதிக்கிற, பிரதிபந்தி காமிக்கிற, நீ என்ன பார்த்து சொன்னேன்னா உனக்கும் அதே தோஷம்தான் வரும், அதுக்கு நீ என்ன சொல்ல போறேன்னு இப்ப கேட்க போற. அவனு என்ன சொல்ற, பிரம்மத்தை வந்து திரட்டவியாக சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணினாக்கா முதல்ல காதால கேட்டுண்டான், அப்புறம் மனசுனால பிரதிஷ்டிதம் பண்ணின்றான், அதன் பிறகு உபாசனம் பண்றான், அல்லது ஞானம் ஏதோ ஒன்று இருக்கும். அதனால இவன் திரட்டவியாக இவன் பார்க்கிறான்னு சொல்லணும். இப்ப நீ பார்க்கிறான்ற சப்தம் சொல்றியோ அது என்ன அர்த்தம் சொல்ல போற, நீ பிரம்மத்தை நேரம் பார்க்கிறானா, அங்க ஒண்ணுமே பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை உன் சித்தாந்தத்துல.
அவன் என்ன சொல்லிட்டான், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு விட்டான், ஜீவோ பிரம்மையோ நாபரான்னு சொல்லிட்டான். இப்போ பிரம்ம வேற ஜீவன் வேறன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஜீவனானவன் பிரம்மத்தை பார்க்கறான்னு சொல்லலாம். உன் சித்தாந்தத்துல பிரம்மன் ஜீவன் ஒண்ணுதானே, அப்படி இருக்கிறது ஜீவன் பிரம்மத்தை பார்க்கறான் அப்படின்றதே வராதே. அதுக்கு முதல்ல நீ சமாதானம் சொல்லு, இது ஒண்ணு. சரி, எதையோ ஒண்ணு வச்சுக்கிறோம், அப்படியே ஆனா கூட அந்த பிரம்மத்துல என்ன இருக்கு? நீ என்ன சொல்ற, சின்மாத்திரம் பிரம்மன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஞானீகரசம் பிரம்ம, வேற ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஞானம்தான் பிரம்ம. சாங்கியன் அந்த மாதிரி, யோகாச்சார பௌத்தன் அது மாதிரி, அத்வைதி இவா மூணு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வச்சுட்டு இருக்கா. சாங்கியன் வந்து ஈஸ்வரனை ஒத்துக்கல, ஆனால் ஆத்மஸ்வரூபம்னா என்னதுன்னா வெறும் ஞானேகரசம் ஆத்மா, ஞானம் உண்டுதான் ஆத்மாவே, ஞானமே ஆத்மான்னு அவ சொல்ற. இது சொல்றத வந்து சாங்கியனுடைய பட்சம். பௌத்தனும் அதனாலதான் சொல்றான், ஆனால் பௌத்தனும் ஜீவனை தான் ஒத்துட்டு இருக்கான், அவனும் ஈஸ்வரனை ஒத்துக்கல, அவன் நாஸ்திகனும் வேதத்தையே ஒத்துக்காதவன். ரெண்டு பேரும் ஜீவனை தான் ஒத்துட்டு இருக்கா, ரெண்டு பேருமே அந்த ஜீவனை ஞானீகரசமா ஒத்துட்டு இருக்கா. அது என்ன பேதம்னாக்கா, சாங்கியன் வந்து ஜீவனை நித்தியமா ஒத்துக்கிறான், பௌத்தனும் க்ஷணிகமா ஒத்துக்கிறான், அந்தந்த கணத்துல அழிஞ்சுட்டே இருக்கான் இந்த ஜீவன் அப்படின்னு தான் அவன் இருக்கா. அதனால அதுதான் பேதம். அத்வைதி பிரம்மந்தான் ஜீவனே, அது ஞானைகரசம், ஞானம் உண்டிதான் பிரம்மம் அப்படின்னு அவ சொல்ற. இப்ப ஞானம் உண்டிதான பிரம்மம், ஞானைகரதமான பிரம்மத்தை போய் எப்படி பார்த்துக்க முடியும்? ஞானைகரதமான பிரம்மத்தை பார்க்கறதுன்றது எப்படி வரும்? ஏன்னா ஒண்ணுமே இல்லையே, வெறும் ஞானம் தானே. இப்ப என் சித்தாந்தத்துல நான் என்ன சொல்வேன், பெருமாளுக்கு திருமங்கல விக்கிரகம் உண்டு, பெருமாளுக்கு திரு கல்யாண குணங்கள் உண்டு, திருவாபரணங்கள் உண்டு, திவ்யாயுதங்கள் உண்டு, திவ்ய வஸ்திரம் உண்டு, அவனுக்கு பீதாம்பரன்னே பேர் அவனுக்கு, அதனால இப்படிலாம் நான் அவன் சேவிக்கிறான் அவனே, அதனால என் பட்சத்துல நான் ஒத்துக்க முடியும். அப்படிப்பட்ட நானே தரிசனம்ன்றதுக்கு முக்கியார்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன், தரிசனம் சமான ஆகாரந்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப உன் சித்தாந்தத்துல நீ வந்து ஒண்ணுமே ஒத்துக்காத பிரம்மம், பிரம்மத்துக்கு குணம் கிடையாது, கல்யாண குணமும் கிடையாது, கெட்ட குணமும் கிடையாது, எந்த குணமுமே கிடையாது. குணத்தோப்பி சத்வித்தீயதாம் ந சகதே அப்படிங்கிறார் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல. குணத்தை கொண்டு கூட ரெண்டுன்னு சொல்லக்கூடாதான், பெருமாள் அவனுடைய குணம் அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டாயிடுமா, அதனால ரெண்டுன்றதே வரக்கூடாதுங்க. அதனால குணம் கூட கிடையாது, கேவலம் ஞானீக ரசம், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறா அத்வைதிகள். அப்படி இருக்கச்ச ஒண்ணுமே இல்லாத பிரம்மத்தை போய் பார்க்கறதுன்றது எப்படி? இது ஒண்ணு, இதுவும் ஒரு தோஷம் உங்க பட்சத்துல, அதனால அது பார்க்கறதுன்னு முக்கிய அர்த்தம் உங்களால சொல்ல முடியாது. சரி, அப்படியே பார்க்கறதுன்னு வச்சிருந்தா கூட, இதோ நேரம் நான் வந்து தேவபிரமான சேர்த்தேன் பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன் நம்ம சொல்ற மனுஷன் அந்த மாதிரி பார்க்க முடியுமான்னு அது பார்க்க முடியாது. பிரத்யக்ஷ ஜன்னி ஞானம் கிடையாது அவா சித்தாந்தத்திலேயே. அதாவது பிரத்யக்ஷ ஜன்னி ஞானம்னா என்ன அர்த்தம், கண்ணு அந்த கண்ணால பார்க்கப்படும் வஸ்து இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து இருக்கணும், சம்பந்தம் இருக்கணும், சம்யோகம் பாத்துக்கோங்க. கண் இருக்கு, அந்த பதார்த்தம் இருக்கு, நம்ம பார்க்க வேண்டிய பதார்த்தம், இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்து பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் இது பிரத்யக்ஷமாகும். நான் கடமகம் பசியாமி, நான் கடத்தை பார்க்கிறேன்னு சொல்றேன். அப்போ என் கண்ணால நான் கடத்தை பார்க்கறேன்னு, கடமகம் பசியாமி, என் கண்ணால கடத்தை பார்க்கிறேன். அப்ப என் கண்ணுக்கும் கடத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தம் இருக்கிறதுனால
கடஜானது கண்ணுக்கு விஷயமாயிடுச்சு. அதனால அது பிரத்யக்ஷம், அது பிரத்யக்ஷம்னு சொல்லலாம். ஆனால் இங்க அப்படி இல்லையே, பிரம்மத்துக்கு கண்ணால நம்ம பாக்குறோமா பிரம்மத்தை, அவனையும் சொல்லிட்டு இருக்கான் அதான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அவன் சித்தாந்தமே அதுதான், கண்ணால நாம் பார்க்க முடியாது. அதனால கண்ணால பார்க்க முடியாத வஸ்துவை போய் நீ பிரத்யக்ஷம் எப்படி சொல்லுவ? உன்னால பிரத்யக்ஷம் சொல்லவே முடியாது, ஏன்னா கண்ணால அதை பார்க்க முடியாது. நீ ஒத்துக்கிற, நானும் ஒத்துட்டேன். நான் எப்ப ஒத்துப்பேன்? இந்த சம்சார தசையில. மோட்ட தசையில நாங்க கண்ணால பார்க்கலாம், ஞானத்தை கொண்டு பார்க்கலாம், கண்ணாலையும் பார்க்கலாம். அதை மீதுல கண்ணே தேவையில்லை, வேற விஷயம். ஆனா அதனால பார்க்கலாம், நான் ஒத்துப்பேன். நீ அந்த மாதிரி ஒத்துக்கலையே, அதனால நீ என்ன சொல்லணும்? மானச பிரத்யக்ஷத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீ சொல்லணும். மானச பிரத்யக்ஷத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும் நீ சொல்லணும். மானச பிரத்யக்ஷன்றது கண்ணால பாக்குறது இல்ல, மனசனால் நினைச்சு பாக்குறதுன்னு சொல்லணும். அப்ப முக்கிய அர்த்தமே போயிடுத்தே. உன் சித்தாந்தத்திலையும் பார்த்தல் அப்படின்னு கண்ணை கொண்டு பார்த்தல், கண்ணை வச்சுண்டு அந்த வஸ்துவை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். கடமகம் திருஷ்டவான், முதல்ல கடமகம் பசியாமி, கடத்தை பார்க்கிறேன். அப்புறம் கடமகம் அபஷ்யம், நான் கடத்தை பார்த்தேன், இப்பொழுது பார்க்கிறேன். அப்புறம் சொல்லுவேன், நான் கடத்தை பார்த்தேன். இந்த மாதிரி அந்த ஞானம் வரதோ இல்லையோ, அத மாதிரி நீ பிரம்மத்துக்கிட்ட சொல்ல முடியுமா? முடியாதே. மானச பிரத்யக்ஷத்தை வச்சுட்டுதான் உங்களால சொல்ல முடியும். மானச பிரத்யக்ஷத்தை வச்சுன்னு சொன்னேன்னாக்கா ஆகதோசி மதியம் மார்க்கம். அடிக்கடி பாஷிகார சாய்ப்பேர் இல்லை, ஆகதோசி மதியம் மார்க்கம். என் வழிக்கு நீ வந்துட்ட அப்படின்னுட்டு, என் வழிக்கு நீ வந்துட்டேன்னு சாய்க்கிற. ஏன்னா நானும் அதுதானே சொல்றேன், மனசுனாலதான் நான் ஸ்மரிக்க முடியும். நான் மனசுனால தியானம் பண்ணி தியானம் பண்ணி தரிசன சமானமான ஆகாரம், அது பாவனா பிரகாரம் அந்த அந்தரிந்திரியம், உள்ளுக்குள்ள மனசுன்னு ஒரு இந்திரியம் இருக்கு, அதனால பாக்குறதுன்னு நான் சொல்லிட்டு போறேன். இது தரிசன சமான ஆகாரம் நான் சொன்னேன். நீ என்ன சொல்வ? மானச பிரத்யக்ஷம் சொல்லணும். அதையும் நீ தரிசனம் நீ சொல்ற, நான் அப்படி அதெல்லாம் சொல்லல. இவ்வளவுதான் நமக்குள்ள வித்தியாசம். அதனால நீ எப்படி சொன்னாலும் உன் சித்தாந்தத்தை இது இடிக்கிறது. மொத்தத்துல முக்கிய அர்த்தம்ன்றது ரெண்டு பேர் பட்சத்திலையும் போயிடுச்சு. திரஷ்டவியான்னா பார்க்கணும், பார்க்கப்பட வேணும் அப்படின்னு சொல்றது. அந்த பரமாத்மாவானவன் பார்க்கப்பட வேண்டுபவன் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதை நேர பார்க்கறதுன்றது ரெண்டு பேரும் ஒத்துக்கல. நாம சொன்னது தரிசனமான சமானாக்காரம், அத்வைதிகள் சொல்றதோ மானச பிரத்யக்ஷம் தான் கொண்டு வந்து நிக்க முடியும். ஏன்னா அதுக்கு ஒண்ணுமே இல்லாத ஞானகிரதோன்னுட்டு இன்னொன்று பார்க்கறவனே இல்லையே. இப்போ தத்துவஜானம் வந்துருதுன்னா அவன் ஜீவன் முக்தனும் இல்லையோ? ஜீவன் முக்தனா போயிட்டான்னாக்கா பிரம்மமே அவன் தானே, பிரம்மத்தை அவன் எப்படி பார்ப்பான்? அவனுக்கு மனசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எல்லாமே போயிடுத்து. எல்லாமே போயிட்ட ஒத்தன், எதுவுமே இல்லாதவன், அவன் தான் பிரம்மம். அவன் பிரம்மத்தை பார்த்தான்னு சொன்னா எப்படி பார்க்க முடியும்? இதெல்லாம் வந்து தமிழ்ல சொல்லுவா பாருங்க, அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா. அத்தைன்னு தீர்ந்து அவளுக்கு இதுவா ஆம்பளையா மாறி அவ்வளோ இதுவா இருந்தால்தான் சித்தியா, இல்லாத போனா சித்தியாக ஆக முடியாது, அத்தையா தான் இருக்க முடியும். இப்ப இங்க ஒண்ணுமே இல்லையே உன் சித்தாந்தத்துல, எதுவுமே இல்லாத விஷயத்துல பாக்குறதுன்றதே சித்திக்காது. பாக்குறதுன்றது சித்திக்காதுன்னு சொன்னாலும் அப்படியே ஒத்துண்டா கூட ஞானகிரசமான பிரம்மத்தை எப்படி பார்க்க முடியும்? சரி, ஞானகிரசோட பார்க்கலாம்னு சொன்னா கூட ஒண்ணும் இல்லாதத ஒண்ணுமே நேரம் பார்க்க முடியாது கண்ணால. நாங்க கூட திவ்யம் உங்களை விக்கிரகம் இருக்குன்னு சொல்றோம், அதெல்லாமே நாங்க பார்க்கலன்றோம், நேரம் பார்க்கல. சக்ஷு ஜன்னி ஞானமே அங்க கிடையாது அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். நம்ம சித்தாந்தத்தை அதை மாதிரி சொல்றோம். நாங்களே அப்படி சொல்லச்ச ஒண்ணும் இல்லாத நேர பிரத்யக்ஷ ஜன்னி ஞானம்னு எப்படி சொல்லுவேன்? அதை மானத பிரத்யட்சமா ஒத்துக்கணும். அப்போ உன் சித்தாந்தத்திலையும்
திரட்டவிய சப்தத்துக்கு முக்கிய அர்த்தத்தை விட்டுட்ட, நீயும் கவுனார்த்தம் தான் உபச்சாரமான அர்த்தம் தான் சொல்றது, உபச்சாரமான அர்த்தம் தான் நீயும் சொல்ற, நானும் உபச்சாரமான அர்த்தம் தான் சொல்றேன். அதுக்கு உதாரணமும் காமிக்கிறார். ஒருத்த என்ன பண்றான், ஒரு புஷ்பத்தை எடுத்துன்னு வரான், புஷ்பத்தை நேர பார்த்து நான் நல்ல அற்புதமான ஜாதி மல்லி பெருமாளுக்கு சாத்திட்டு கொடுத்தா, அந்த ஜாதி மல்லியை கையில வச்சுட்டு இருக்கேன், அதை பார்க்கிறேன் ஆனந்தமா இருக்குது. அதன் பிறகு அப்படியே தள்ள வச்சுக்கிறேன், என் மூஞ்சில் அப்படியே ஒத்திக்கிறேன், என்ன பெருமாளுக்கு சாத்தின்ற வஸ்துன்னு. அவன் மூஞ்சில ஒத்திக்கிற சமயத்துல அந்த புஷ்பத்தில் இருக்கக்கூடிய கமகமகமான அற்புதமான ஜாதி புஷ்பத்தினுடைய வாசனை, அந்த வாசனையை மூக்குனால முகர்ந்து பார்க்கிறேன். பதத்தை பார்த்துக்கோங்க, மூக்குனால முகர்ந்து பார்க்கிறேன். இப்ப இந்த இடத்துல முகர்ந்து பார்த்தான்னு வச்சுக்கோங்கோ, அவனுக்கு கிராத்தான்னு பேர், முகர்ந்து அனுபவிக்கிறவன் அர்த்தம். இந்த பார்க்கிறான்றதுக்கு என்ன அர்த்தம், அனுபவிக்கிறான் தான் அர்த்தம், முகர்ந்து அந்த வாசனையை அனுபவிக்கிறான், அதனால அவனுக்கு கிராத்தா. அது மாதிரிதான் ஒருத்தனை தொடறான், இன்னொருத்தன் என்ன தொடுறான், ஒருத்தன் தொடுறான் என்ன, நான் ஒருத்தனை தொடுறேன், இப்ப நான் தொட்டேன்னாக்க எனக்கு என்ன பேரு, ஸ்பிரஷ்டா. இப்ப வாயு இருக்கு, வாயு காத்தடிக்கிறதே அதை கண்ணால பார்க்க முடியாது இல்ல, ரூபஸ்பர்ஷவான் ரூபரகித ஸ்பர்ஷவான் வாயு அப்படின்னு லட்சணம் சொல்ற. ரூபரகித ஸ்பர்ஷவான் என்ன அர்த்தம், நேரம் பார்க்க முடியாது, ரூபம் இல்லை, வெறும் ஸ்பர்ஷம் ஒண்டிதான் இருக்கு, தொடுதல்ன்றது உணர்ச்சி ஒண்டிதான் இருக்கு. எனக்கு காத்து ஜில்லுன்னு அடிக்கிறது, ஜில்லுன்னு அடிச்சதுன்னா நான் என்ன சொல்லுவேன், எனக்கு நன்னா காத்து ஜில்லுன்னு அடிக்கிறது, நன்னா ஸ்பர்சம் சுகமா இருக்குன்னு சொல்றேன். ஆனால் அதை நான் பார்த்தேன்னு சொல்ல முடியுமோ, பார்த்தது இல்லையே, இப்போ வெறும் ஸ்பர்ஷம் ஒண்டிதான் நான் அனுபவிக்கிறேன், தொடுதல் உணர்ச்சி ஒண்டிதான் எனக்கு வந்திருக்கு. தொடுதல் உணர்ச்சி வந்ததுனாலதான் எனக்கு என்ன பேரு, ஸ்பிரஷ்டா, தொடுகிறவன், முகர்ந்து அனுபவிக்கச்ச கிராதா. அந்த மாதிரி வாயில ஒரு வஸ்து நான் சாப்பிடுறேன், இதோ இந்த அதிகரண தரவாளி முடியும், முடிஞ்ச உடனே என் கிரகிணி என்ன பண்ணுவ, ஏதோ ஒரு பொடியை கரைச்சு கொடுக்குறா, அப்படி ஒரு கசப்பா இருக்கும், அது சுகர் கோசரம் கொடுக்குறாரு. ஆண்டவன் சொன்னது மெட்ராஸ் வந்து ஒரு மாமியை தரைச்சு கொடுக்குறார், அதை நான் சாப்பிடுவேன். இப்ப அந்த நாக்குல ஒரு அஞ்சு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா அந்த கசப்பு அப்படி படிச்சு விட்டுடும், அந்த நாக்குனால நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நல்ல மதுரமான ஒரு வஸ்துவை சாப்பிட்டோன்னாக்க அப்பவும் நாக்குனால நான் தெரிஞ்சுக்கிறேன், உண்மையிலேயே அது கண்ணால பார்க்க முடியுமோ, அதான் உணர்ச்சிகள் தான். இப்போ கிராணம் ரசனம் அந்த மாதிரி ஸ்பரிசனம் இவைகள்லாம் எப்படி வருது அப்படின்னா, வெறும் உணர்ச்சியினாலதான் வருதே தவிர்த்து நேரம் பார்க்கறது இல்லையே, நேரம் பார்க்கறதே கிடையாது. அதே மாதிரிதான் இதெல்லாம் நீ எப்படி ஒத்துப்ப, ஆத்மானுபூத்தின்னு சொல்லிடுவேன், அவாவா அனுபவத்தினாலேயே தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிடுற நீ. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் திருஷ்டி சப்தம், ஏன்னா இது ஸ்மிருதியா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஸ்மர்த்த இதாவது துருவானுஸ்மிருதி துருவாஸ்மிருதி இந்த மாதிரிதான் நமக்கு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால இதுல தரிசனம் எப்படி வரும், தரிசனமே வராது, எல்லாமே பார்த்துட்டே போங்க. முதல்ல முதல்ல ஸ்மிருதி ஞானம் சிரவணம், சிரவணம் வந்த உடனே மனநம் மனசனால் நினைக்கிறது தான், அதன் பிறகு தியானம் மனசனால நினைச்சத தியானம் பண்றது, தொடர்ந்து தியானம் பண்றது, அதுவும் உத்கிருஷ்ட விஷயமா போயிடவே அதுக்கு தியானம் உபாசனம் பேர் வந்துருச்சு நினைக்கிறது, அதுதான் பக்தி. எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கிறது. அவரு சிரவணம் கீர்த்தனம் வெட்டினோ வந்து இந்த சோதனம் பாத பாதம் எல்லாம் இருக்கு, அங்க கூட பாருங்க தரிசனம் இல்ல, எல்லாம் இப்படித்தான். அதனால ஸ்மிருதியிலேயே வரிசையா போறது, ஸ்மிருதியினுடைய ஒரு சந்ததி,
அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது அது, இந்த கிரமத்துல தான் அது போயிட்டு இருக்கு. சாதாரணமா நான் நினைக்கிறேன், யாரையோ நேற்று பார்த்தேன் இன்னைக்கு நினைக்கிறேன், அதுக்கு பேரு சாதாரண ஸ்மரணை. இன்னொரு மாதிரிலாம் வீவா பாருங்க, ஸ்மரணை இருக்காடா அவனுக்குன்னு கேட்பேன். ஸ்மரணை இல்லாது ஸ்மரணை, ஸ்மரணை தொடு உணர்ச்சி இருக்கா, அது வந்து ஞாபகம் ஏதாவது இருக்குது அவனுக்கு இப்படி பேசுறியே அப்படின்னு வெய்யறதுக்கு உனக்கு ஸ்மரணை இருக்கான்னு கேட்பேன். சூடு ஸ்மரணை, ஸ்மரணைன்னா ஸ்மரணைன்னு அர்த்தம். ஒருத்தர் உபன்யாசத்தை சொன்னார், அதை கேட்டு தெரிஞ்சு நடிகன். அதனால ஸ்மரணை சிந்தனை பண்றது வெறும் ஸ்மிருதி அது. ஆனால் தியானம்ன்றதோ அந்த ஸ்மரணன்றது சாதாரண விஷயம், பெருமாள் மகனீயமான விஷயம். வசந்த வஸ்துவை மனசுல நினைச்சுட்டே இருந்தோம்னா அதுக்கு தியானம்னு பேரு, அதுவே உபாசனம், அதுவே பக்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் இதுலதான் வந்து முடியுது. ஆகவே எப்படியானால் கிராணம் ரசனம் ஸ்பர்சனம் சிரவணம் இதெல்லாம் பிரத்யக்ஷம் ஆகாதோ, லோகத்துல இல்ல அவனும் ஒத்துக்க முடியாது. கிராணம்ன்றத பிரத்யக்ஷமா ஒத்துக்க முடியாது. வாசனைய நான் நேர பார்த்தேன்னு சொல்ல முடியுமா? அல்லது ரசனம் ருச்சினி ருச்சி சாப்பிட்டோம்னாக்கா இது திதிப்பா இருக்கு, இது காரமா இருக்கு, இது உப்பா இருக்குன்னு சொல்றோம், அதுவும் உணர்ச்சி தான், அதை நேரம் பார்க்க முடியாதே. அதனால ஸ்பர்சனமும் அப்படித்தான், ஸ்பர்சனம் கணக்க பிரத்யக்ஷம்னு வச்சுக்கோங்க. அப்ப வாயுவை நேரம் பார்த்துருக்கணும், நம்ம காத்த நேரம் பார்க்கலையே, அதனால அது எப்படி வரும் அது? அதனால இது வந்து இந்த விசதமான அர்த்தத்தை சொல்றது அது. ஏன்னா கண்ணால் அதெல்லாம் பாரு வர்றதில்லை, இந்த கிராணம் ரசனம்னா அது வர்றதில்லை. ஆகவே அது என்ன பண்ணணும், அது கண்ணால அதை தெரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அதை முச்சிடணும். அதே மாதிரிதான் இதுவும் இந்த திரஷ்டவியான்றதும் அப்படித்தான், கண்ணால நேரம் பார்க்க முடியாது. உன் சித்தாந்தத்திலையும் சரி என் சித்தாந்தத்திலையும் சரி அந்த பிரம்மத்தை இந்த இதுல சம்சாரியா இருக்கச்சு அல்லது உபாசனை பண்ணச்சுன்னா கண்ணால நேரம் பார்க்க முடியாது. அப்ப எதனால பார்க்கலாம் அப்படின்னா ஸ்மரணை, அந்த சிந்தனை இருக்கும் இல்லையோ பாவனை, அதனால நமக்கு மனதில் தரிசனம் சமானாகாரமா இருக்கும். அவ்வளவுதான், அது நேருக்கு நேர பெருமாள் வந்து நிற்க மாட்டேன். அந்த இடத்துல சாட்சாத்காரம் அது கிடையாது. வேற என்ன வரும் அப்படின்னாக்கா இதுதான் லோகிதா பாஷன் சொல்லுன்னு இருக்கேன், 11வது அத்தியாயம். பெருமாள் என்ன சொன்ன, திவ்யம் ததாமித்ய சக்ஷுஹு, உனக்கு திவ்யமான கண்ணை கொடுக்கிறேன், அதை கொண்டு உன்னால பார்க்க முடியும், இந்த ஊன கண்ணால உன்னால பார்க்க முடியாது அப்படின்னு பெருமாள் சொல்லிவிட்ட. அதனால திவ்யமான கண்ணை கொடுக்கவே பெருமாளுடைய திருமேனிய அர்ஜுனன் வந்து சேவிக்கிறான். இல்லாத போனால் அது வரவே வராது. அது உனக்கும் சரி, அது மாதிரிதான் இந்த இடத்துலையும். அதனால இதுதான் சரி. சரி இப்ப என்ன எடுத்து, ரெண்டு பேர் பட்சத்திலையும் கவுனகல்பம் அப்படின்னு நான் எடுத்து, ரெண்டு பேருமே கவுனமாக ஒத்துட்டா அப்படின்னு நான் எடுத்து. அப்பனே ரெண்டு பேரும் கவுனம் தானே, அதுல எந்த பட்சம் சரி? நீ உன் பட்சம்னு, நான் என் பட்சம்னு. ஆனால் இப்ப இது வணிக பக்கம் சொல்லணும், எந்த பட்சம் சரி? ஒண்ணு தப்புனாக்கா ஏன் அதுல தப்பு, ஏன் இதெல்லாம் சரி அப்படின்றது சமாதானம் சொல்லணும் இல்லையோ, அதை சொல்லியிருப்போம் அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு பதில் சொல்ற, எங்க பட்சம்தான் சரி, நிறைய நியாயங்கள் எங்க பட்சத்துல இருக்கு, உங்க பட்சத்துல நிறைய நியாயங்கள் இல்லை, ஒண்ணுமே இல்லை உங்க பட்சத்துல. எங்க பட்சத்துலயோ அப்படி இல்லை, நிறைய விசேஷங்கள் இருக்கு, நிறைய விசேஷங்கள் இருக்கு. என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, கொஞ்ச நேரம் சொன்னோம் பாருங்க, முதல்ல ஸ்மிருதி, அதுக்கப்புறம் அனுஸ்மிருதி, அதுக்கப்புறம் துருவானுஸ்மிருதி, அது தியானம், அது உபாசனம், அது பக்தி,
எல்லாம் பாருங்க ஒரே சேனல்ல போயிட்டு இருக்குது, அதனால லாகவமா போயிடும், எல்லாம் லாகவமா இருக்கு நம்ம சித்தாந்தத்துல. உங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து என்ன, எல்லாமே ஒரே மாதிரியே போறது. ஏன்னா ஸ்மிருதி தான் அங்க இருக்கு, மோக்ஷம் கூட ஸ்மிருதி ஜன்யம் தான், அதாவது தியான ஜன்யம் உபாசன ஜன்யம் எல்லாம் எங்க சித்தாந்தத்தை ஒழுங்கா போறது அடக்கா. மோக்ஷன்றது எதனால வருது, ஸ்மிருதியினால வருது. எந்த ஸ்மிருதி, தியான ரூபமான ஸ்மிருதி. அந்த தியானம் எது, உபாசனம் ஆகிற ஸ்மிருதி. அந்த உபாசனம் எது, பக்தி ரூபமான ஸ்மிருதி. எல்லாம் ஒரே மாதிரி. அப்ப ஸ்மிருதி ஸ்மிருதினு சொன்னோம்னாக்கா ஸ்மிருதி என்ன, என்னது நினைக்கிறது தானே, நேர பாக்குறது இல்லையே. அதனால என் சித்தாந்தம் சரியா படுத்துப்போம், நிரதன சமானாக்காரம் அப்படின்றது நம்ம சித்தாந்தத்துல சரியா அமைஞ்சு போயிடுது. உங்க சித்தாந்தத்திலேயோ அமையவே இல்லையே. நீங்க இதையும் ஒத்துண்டு அதையும் ஒத்துப்பீங்களா? இப்ப நீ வந்து நீயே சொல்லியிருக்க சிரவணம் மனநம் அதை ஒத்துண்டு இருக்கான் அவன். இப்ப சிரவணம்னு ஆச்சாரியர் சொல்றது கேட்கறது தானே. இப்போ சப்தத்தினாலேயே பிரத்யட்சம் வந்துரும் நீ சொன்னோ இல்லையோ, அப்ப ஆச்சாரியர் சொன்னாரே அப்பவே நேரம் கேட்டியோ இல்லையோ, பிரம்மஜானம் வந்துருச்சு உனக்கு, உடனே பிரம்மம் பிரத்யட்சம் ஆகட்டுமே உனக்கு. ஏன் பிரம்மம் பிரத்யட்சம் ஆகல அப்போ, அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன், நீ தான் சொல்றீங்க தர்சன நேரம் ஆயிடும். அப்ப சிரவணத்தினாலேயே இது ஆயிட்டமே கதா. எப்போ ஆச்சாரியர்கிட்ட ஞானத்தை வாங்கிக்கிறானோ அப்பவே அவனுக்கு பிரத்யட்சம் ஆயிருக்கணும், ஆகலையே. எத்தனை பேர் இருக்கா அத்வைதிகள், எப்பேற்பட்டவாள்லாம் இருக்கா, பெரிய பெரிய மகான் பண்டிதாள்லாம். எனக்கு மீமாம்சா வாத்தியார் முத்துகிருஷ்ண சாஸ்திரிகள் பேர், பிரம்மஸ்ரீ முத்துகிருஷ்ண சாஸ்திரிகள். திருவாணிக்காவல்ல இருந்த அப்புறம் மெட்ராஸ் வந்துட்டு ஆண்டவன் வந்து 2004 அடி எனக்கு விருது கொடுக்குறேன்னார். அப்போ ஆண்டவன் வச்சேன் அடியேன், எங்க சாஸ்திரிகளுக்கு விருது கொடுக்கலையே என்ன, எங்க வாத்தியா இருக்கு. ஆண்டவன் சாத்தியா இருப்போ அப்படிக்கோ என்ன இருக்கேனா எனக்கு தெரியாதனா அப்படின்னா. 98 திருநஷத்திரம் அவருக்கு அப்போ ஸ்மாத்தர், அவருக்கு கீதாமிரத வழி பெரிய பெரிய விருது ராஷ்டிரபதி அவார்ட்லாம் அவர் கிடைச்சிருக்கு. அப்படியே பெரிய பண்டிதர், சங்கரமணத்துக்கு ஆஸ்தானத்தான இருந்தவர். எனக்கு இருக்கிறதே தெரியாது அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மேடையில அவர் வர முடியாது, அவருக்கு 98 வயசு வர முடியாது. அவர் பிள்ளை வந்திருந்தார், அவர் பிள்ளைக்கும் எனக்கும் அவர் பிள்ளைய கூட்டு வாத்தியார் கொடுத்துட்டார், அப்புறம் எனக்கு கொடுத்தார். ஆனார் மாமா அப்ப சொன்னார், ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ஒரே மேடையில ஆண்டவன் அனுகிரகித்தார்கள் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட பண்டிதர், பெரிய பண்டிதர். ஆனா அவளுக்கு அத்வைத ஞானம் வந்ததுன்னாக்கா அவ என்ன பண்றக்கணும், நேர பிரம்மத்தை பார்த்துருக்கணுமே. பார்த்துருந்ததுன்னாக்கா எதுலையுமே ஆசை வந்துடக்கூடாது, எனக்கு பணம் வேணும், எனக்கு சம்பளம் வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும் அதெல்லாம் வந்துடக்கூடாது. ஆனா வரலையே. நமக்கு என்ன தரிசன சமான ஆகாரம் தான் அது, ஏன்னா சம்சாரிக்கும் சார், சம்சாரியா இருக்கிறதுனால நமக்கு அதெல்லாம் வராதுதான், நேரம் வராது. கோயில போய் பிரமணம் செய்திச்சே நமக்கு தோன்றது, ஜீவனம் முழுக்க இந்த பெருமாள் வரலே இருந்து நம்ம போல தோன்றதுன்னு தோன்றது, பெருமணம் தோன்றது. ஆனா தோணுமண்ணா அந்த சமயத்துல போய் சாப்பிடணும்னு பொண்டாடி சொன்னாக்கா உடனே ஆத்துக்கு வந்துடுறோம். காரணம் இதெல்லாம் தப்பே கிடையாது, சம்சார தசை அப்படித்தான் இருக்கும் நமக்கு. சம்சார தசையா போயிடவே இதெல்லாம் இருக்கு, அதனால எங்க சித்தாந்தத்துல அது. அதனால எங்க சித்தாந்தத்துல நிறைய குணங்கள் இருக்கு, அதாவது உன் சித்தாந்தத்துல தோஷங்கள் தான் இருக்கு. எங்க சித்தாந்தத்திலேயோ நிறைய குணங்களே இருக்கு, அதனால எங்க சித்தாந்தமே உபாதேயம். உங்க சித்தாந்தம் சர்வாத்தனா தியாஜ்யம், விட தகுந்தது தான். உங்க சித்தம் வேண்டவே வேண்டாம், எங்க சித்தாந்தத்தையும் எடுத்துக்கோ. நம்ம அனுபவிக்கணும் பெருமாளை, பெருமாளை அனுபவிக்கணும்னு எப்படி அனுபவிக்க முடியும், நினைச்சு நினைச்சு அனுபவிக்கிறது தான் ஆனந்தமா. இது ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். காளிதாசன் பண்ணா மேகதூதன் எழுதினான், எழுதினான் மேக சந்தேசம், தேசிகன் அம்ச சந்தேசம் அனுகிரகிச்சார். மேக சந்தேசத்தை அவன் சொல்றான்,
இந்த கடுதாசி இருக்கே, அதாவது ஒரு கந்தர்வன் மேகத்தை தன்னுடைய காதலி கிட்ட தௌத்தியத்துக்கு அனுப்புறான், தூது அனுப்புறான். அவன் மெசஞ்சரா மேகம் போய் கொடுக்குற மாதிரி இது கதை வரும். அதை பத்தி சொல்லச்ச, இந்த கடுதாசின்னு இருக்குதே, இது வந்து தன்னுடைய ஸ்திரீயோட அவன் சேர்ந்து சுகத்தை அனுபவிப்பானோ, அதை காட்டுல இந்த கடுதாசியை படிக்கிறதுன்றது கொஞ்சம் குறைவு சுகம் அப்படின்னு அவன் எழுதினான் காளிதாசன். சங்கமாத் கிஞ்சது நியூனகா அப்படின்னு அவன் எழுதினான். சேர்றதுல என்ன சந்தோஷமோ அதை காட்டிலும் கொஞ்சம் குறைவு இது அப்படின்னு எழுதினான். சுவாமியோ அது திருவள்ள வகுப்பு இல்லை. இந்த சேர்றதுன்றது இருக்குதே, அதெல்லாம் அந்தந்த சமயத்துல முடிஞ்சுடுறது. ஆனால் இந்த கடுதாசி இருக்கு பாருங்கோ, எப்ப எடுத்து படிச்சாலும் அதை நினைக்க நினைக்க ஆனந்தமா இருக்கும். என் பர்த்தா எனக்கு எழுதினது, என்னுடைய கிருஹிணி எனக்கு எழுதினது, அது மாதிரி எங்க அப்பா அம்மா எனக்கு போட்ட லெட்டர், எங்க பிள்ளை எனக்கு எழுதின லெட்டர், இந்த மாதிரி அதை பார்க்க பார்க்க மனசுல ஆனந்தமா இருக்கும் எப்பொழுதுமே. அதனால சங்கமத்தை காட்டிலும் இது இன்னும் சிறந்த சுகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சுவாமி சாதிச்சார். நீங்க பெருமாள் கோயில போய் சேவிச்சிங்கோ, எவ்வளவு நான் இருந்து சேவிக்க முடியும்? கோயிலுக்கு போயினாக்கா பெருமாள் புறப்பாடாகும், அதுக்கு முன்னாடி பேருந்து கூட இருக்கிறவாட்டெல்லாம் பேசிட்டு இருப்போம். பெருமாள் இருந்தவர்கள் சேவிப்போம், 5 நிமிடம் சேவிப்போம், அதுக்கு சேவிச்சாச்சு, ஆத்துக்கு போலாவான்னு விடுவோம். ஆத்துக்கு போலாவான் ஆத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பெருமாளை எப்படி இப்படிலாம் சேவிச்சோன்னு நம்ம வர்ணிச்சுட்டு இருப்போம், நினைச்சுட்டு இருப்போம் மனசுல. அந்த நினைப்பு தான் நம்ம ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஏன் அனுபவம் உங்களுக்கு எல்லாம் எப்படியோ தெரியாது, அடியனுடைய அனுபவம் பெருமாளன்னா சேவிச்சுக்குவேன், ஆத்துக்கு வந்துட்டு அதை உட்காந்துட்டு பசுமை மாடு அசைப்போடும் பாருங்கோ, அந்த மாதிரி அசைப்போட்டு பாருங்கோ, அற்புதமா இருக்கும் அது. எதுவுமே இது மாதிரிதான் சுகங்கள்லாம், நம்ம அனுபவிக்கிற சுகத்தை நேர அனுபவிக்கிறத காட்டிலும் அனுபவிச்சுட்டு அதன் பிறகு ஸ்மிருதி இருக்கே நினைச்சு பார்க்கறது அது ரொம்ப நல்லா இருக்குமே. இந்த லோகத்துல அங்க போனா நிறைய ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருப்போம். அதனால இந்த ஸ்மரணைங்கிறது ரொம்ப விசேஷமானது. பெருமாளை பத்தி, பெருமாள் திருமேனியை பத்தி, பெருமாள் திரு கல்யாண குணங்களை பத்தி இதெல்லாம் பார்த்து 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 அனுபவிக்கிறோமோ, அதெல்லாம் நம்ம நினைக்க நினைக்க மனசுல ரொம்ப திருப்தி உண்டாகும், ரொம்ப திருப்தியோட இருக்கும் நமக்கு. ஆகவே எங்க சித்தாந்தமானது வசந்தது, உங்களுடைய சித்தாந்தமோ குணமே இல்லாதது. அதனால உங்க சித்தாந்தத்தை விட்டுடலாம், எங்களதான் கிரகிச்சுக்கணும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அனுகிரகிக்கிறார். இத வந்து பாடபேதங்கள்லாம் இருக்கு, அதையும் விஞ்ஞாபிச்சு சொல்றேன். இந்த ஸ்லோகத்தை முதல்ல சேவிக்கலாம். தியானே வைசத்திய மாத்திராது உபசரணபதி திருஷ்டி சப்த பிரவிற்த்தி சாத்துல்யம் தத்தவாபி ஹபிலபதி தியம் சாக்ஷுஷீம் திருஷ்டி சப்த கிராதா ஸ்பிரஷ்டேதி சப்தா கரண விரஹிதே முக்கிய விருத்தோ நகி ஸ்யாத் தத்கிராஹ்ய த்வஸ்மதீய பகுணய குணவான் தியாஜ்ய ஏவ த்வதீய. இந்த உத்தரார்த்தத்துல இந்த மாதிரி பாடபேதம், இது அடியன் உற்று பண்ணது பதயோஜனை வச்சிருந்தாலும் உற்று பண்ண அடியன், அதுதான் இப்ப விஞ்ஞாபிச்சிருக்கேன். ஹரிசங்கர் அனுகிரகிச்ச பதயோஜன வியாக்கியானம், அதுல அவர் என்ன பாடத்தை வச்சுன்னு சாதிச்சாரோ அதை வச்சுருந்தான் ஒன்று பண்ண 1998-99 96-97-98-99 நாலு வருஷத்துல அதை ஒப்பிச்சேன் அடியேன். அப்போ இந்த பதயோஜன வியாக்கியானத்தை வச்சிருந்தா அடையன் ஒன்று பண்ணது, அதனால அந்த பாடத்தையும் அதை சேவிச்சுட்டேன் உத்தரார்த்தம். இப்போ பொதுவா அர்த்தத்தை பார்த்துக்கலாம். தியானே, தியானம் இருக்கு பாருங்க, முதல்ல ஸ்மிருதி சிரவணம், அதனுடைய ஸ்மிருதி
அதனுடைய மனநம், அதன் பிறகு நிதித்தியாசனம், தியானம். இந்த தியானத்துல வைசத்திய மாத்திராது, வைசத்தியம் இருக்கு. என்ன வைசத்தியம்? விசதமானது. நம்ம தியானம் பண்ண தியானம் பண்ண பெருமாளுடைய சுரூபம், ரூபம், குணங்கள் எல்லாமே விசதமா நமக்கு பிரகாசிக்கும். அதாவது ஸ்மிருதியில தான், மனசுல தான் பிரகாசிக்கும். வைசத்திய மாத்திர, வெறும் வைசத்தியம் அதிகமா இருக்கு. அதனால திருஷ்டி சப்த பிரவிற்த்தி உபசரணவதி திரஷ்டவ்ய அப்படின்னு பார்த்தல், பார்க்கறது அப்படின்ற சப்தம், திருஷ்டி சப்தம். அதனுடைய பிரவிற்த்தி, பிரவிற்த்தி என்ன? அதனுடைய அர்த்தம்னு அர்த்தம். அந்த சப்தத்தினுடைய பிரவிற்த்தி எதுல அர்த்தம் வரும் அப்படின்னு கேட்டாக்க, அது உபசரணவதி, உபசாரத்தை உடையது, கௌணம்னு அர்த்தம். கௌணமா எடுத்துக்கணும், முக்கியமான அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது என் பேர்ல நீ சொல்ற தோஷம். அது தத்து, அந்த தோஷமானது, அதாவது உபச்சாரம்ன்றது, தவாப்பி, தவாப்பி உனக்கும் துல்லியம் அல்லது துல்லியம் தது தொன்மதேபி, ஓ மதத்திலையும் அந்த தோஷம்ன்றது துல்லியம்தான், சமமா இருக்கு. நீ என்ன பார்த்து சொன்னேனாக்கா உன்னை பார்த்து நான் சொல்லுவேன், இது வந்து ரெண்டு பேருக்கும் சமமான தோஷம், இது சமமா இருக்கு தோஷம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது சாத்துல்யம் தத்தவாபி ஏ அபிலபதி தியம் சாக்ஷுஷியும் திருஷ்டி சப்த. பொதுவா நீ வந்து சொல்றது என்ன, திருஷ்டி சப்தமானது கண்ணால பார்க்கும் விஷயத்தை தான் சொல்லணும்னு நீ சொன்ன, அதுவே இங்க இல்லையே. அது ஏன்னா கண்ணால பார்க்கிற விஷயத்தை தானே சொல்லும், இது எல்லாரும் லோகத்துல ஒத்துண்டது. திருஷ்டி, திரஷ்டவியம், திருஷி, இதெல்லாம் இந்த பதங்கள்லாம் இருக்கு, கண்ணால அறியக்கூடியதுதான் லோகத்துல சொல்லும். இதை நீ ஒத்துக்கிற, நானும் ஒத்துக்கிறேன், எல்லா சாஸ்திரக்காரனும் ஒத்துக்கிறார், லௌகிகாலும் ஒத்துக்கிறார். பார்க்கறதுனால என்ன அர்த்தம்? கிரகிக்கிறதுன்னு அர்த்தம், அவ்வளவுதானே. கண்ணால கிரகிக்கிறதுன்னு அர்த்தம், எல்லாரும் ஒத்துன்றிருக்கா. இப்ப நீ வந்து என்ன சொல்ல போறத, கண்ணால ஒத்துன்றிருக்கா அப்படின்றது, இப்ப கண்ணால பார்க்க முடியுமா பிரம்மத்தை? அது பார்க்க முடியாதே, கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு உதாரணத்தை சொல்லி சேர்க்கிறார் சுவாமி, கிராதா ஸ்பிரஷ்டா இது சப்த. இது பதயோஜன பாடம். கிராதா வாசனையை முகர்கிறவன், வாசனையை அனுபவிக்கிறவன், ஸ்பிரஷ்டா தொடுகிறவன், இது சப்த, இந்த மாதிரி சப்தம். அது எப்படி வருது? கரண விரகித்தே முக்கியவர்த்தோ நசியா, முக்கியவர்த்தோ நசியா, அது முக்கியவர்த்தியே வராது. இதுல கரணம் இல்லை என்ன, இந்திரியம் இல்லை என்ன, அதாவது பெருமாளுக்கு சர்வகந்தன்னு பேர். பெருமாளுக்கு சர்வகந்தன் சாண்டில்ய வித்தியில வருது. இப்ப சர்வகந்தன் சர்வரசான் இருக்கு, பெருமாள் ரசமா இருக்கான், பெருமாள் சர்வகந்தன் நல்ல வாசனையோட இருக்கான் அப்படின்னு இருக்குது. அதை வந்து நம்ம ஞானத்தினாலதான் அறிய முடியும், அவன் ரசமா இருக்கான்னு சொல்லிட்டு நாக்கால நம்ம அனுபவிப்பான். பெருமாளை போய், பெருமாளை போய் நாக்கால நக்கி பார்த்துட்டோம், இவர் ரசமா இருக்கேன்னு நம்ம சொல்லுவோம், ஏற்பட்ட அபசாரமா போயிடும். அது முழு பெரிய இது, அவன் நினைக்க கூட பார்க்க முடியாது நாம. அதனால இப்ப அத மாதிரி அந்த முகர்ச்சியும் அதேதான், கிராணம் முகந்து பார்க்கறதும் அப்படிதான். பெருமாள் சர்வகந்தன், இதுல வரதராஜ பஞ்சாஸ்திரம் வரும், தத்தத்பதை உபஹிதே பித்துரங்க மேதே சக்கராதயோ வரத பூர்வமலத்த பாகா.
அத்யக்ஷிதே மகபதௌ த்வயி சக்ஷுஷைவே ஐரண்யகர்ப்பகவிஷாம் ரசமன்வபூவன். அங்க என்ன எடுத்தா, சதுர்முக பிரம்மா யாகம் பண்றார், காஞ்சிபுரத்துல சத்தியவிரத க்ஷேத்திரத்துல யாகம் பண்றார், அஸ்வமேத யாகம் பண்றார். அந்த சமயத்துல இந்திராதி தேவதைகள்லாம் வந்து நின்றுட்டு இருக்கா. இந்த ஐரண்யகர்ப்பம், ஹிரண்யகர்ப்பர் யாகம், ஹிரண்யகர்ப்பரான பிரம்மா பண்ற யாகம், அதுல ஹவிஷ தரப்போற அந்த அகிர்பாகத்தை வாங்கிட்டு நாமெல்லாம் அனுபவிக்கலாம் சாப்பிடலாம் அப்படின்னு அவ இருக்கா. எல்லாரும் நின்றுட்டு இருக்கா. அந்த சமயத்துல பெருமாள் என்ன பண்ண, நீங்களாம் தெளிப்போங்கோ, எந்த யாகமா இருந்தாலும் நான் தான் அதுக்கு அகமே சர்வ யஜானம் போக்தாச்ச பிரபுரே வச்சேன்ற பெருமாளே, எல்லா யஜ்யத்துக்கும் நானே போக்தா, நான் தான் பிரபு, நானே பலப்பிரதன் அப்படின்னு பெருமாள் சாதிச்சிருக்கேன். ஆனால் நான் எனக்கு தான் வரணும்னுட்டோ அந்த அபிஷேகம்லாம் அவர் வாங்கிவிட்டேன். இவாளுக்கெல்லாம் ஏமாற்றமா போயிடுத்தோம், ஐயோ எங்களுக்கெல்லாம் பாகமே கிடைக்கலையே அப்படின்னு விட்டு. அந்த சமயத்துல இந்த யாகம் முடிஞ்ச உடனே பெருமாள் என்ன எடுத்து அந்த வேள்மியில உத்தரவேதியில உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார். அதனால உத்தரவேதியில பெருமாள் அவதரிச்சுட்டார், அற்புதமா இருந்துட்டார் பெருமாள். அதை எல்லாரும் சேவிக்க ஆரம்பிச்சுட்டான். இங்க பாருங்க, இதான் இங்க சுவாரஸ்யமே. ஹிரண்யகர்ப்பரான பிரம்மா யாகம் பண்றார், அந்த ஹவிஷ் இருக்கே அதனுடைய பாகம் தான் அவளுக்கு கிடைக்கல. கொடுத்திருந்தா எவ்வளவு இருக்கும் பாகம், தலா இவ்வளவு எவ்வளவு கொடுத்திருப்பா. இப்ப என்னாச்சான் தெரியுமா, அந்த ஹவிஷுக்கும் ரசமாக இருப்பவன் இவன். அந்த ரசத்தை எப்படி அனுபவிக்கணும், பொதுவா பொதுவா ரசத்தை கொடுத்தாக்கா நாக்கால் தான் ரசிக்கணும். ஆனால் இவாள்லாம் தொய் சக்ஷு செய்வேன், ஹைரண்யகர்ப்ப ஹவிஷாம் ரசம் அனுபவன். இந்த ஹிரண்யகர்ப்பரான பிரம்மா பண்ண யாகத்தினுடைய ஹவிஷ் இருக்கே அதனுடைய ரசம் நீ தானே, முதல்ல கிடைச்சிருந்தா பாகம் தான் கிடைச்சிருக்கும், இப்ப எல்லாரும் பூர்ணமா பெருமாள் ஆகிற ரசம், அந்த ரசத்தை கண்ணாலேயே அனுபவிக்கிறா, நாக்கால் அனுபவிக்கிற கண்ணால் அனுபவிக்கிறாப்போ அப்படின்னு சொல்லிவிட்டேன். பாருங்க, இப்ப ரசம்னு ஏதாவது அனுபவிக்கணும், கண்ணாலையும் அனுபவிக்க முடியாது நாக்காலையும் அனுபவிக்க முடியாது பெருமாள் விஷயத்துல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஞானத்தினாலதான் அனுபவிக்க முடியும். இவன் சர்வகந்தன், இவன் சர்வரசன். அதனால இது கிராதா ஸ்பிரஷ்டா இது சப்தா. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, கரண விரகிதே, இப்ப இங்க வந்து பெருமாள் நம்ம அனுபவிக்கச்ச இந்திரியத்தினால அனுபவிக்க முடியாது, இந்திரிய கண்ணாலே அனுபவிக்க முடியாது, அவனுடைய வாசனையை கண்ணால் அனுபவிக்க முடியாது, அவனுடைய வாசனையை மூக்காலையும் அனுபவிக்க முடியாது, அவனுடைய ருச்சிய ரசத்தை இதால அனுபவிக்க முடியாது. அவன் வந்து சுகஸ்பரிசன், ரொம்ப மிருது மிருது மென்மையா இருக்கான் அவன், திறமை திறமையின் சுகுமாரமையான திறமையினியும், அப்படிப்பட்ட சுகுமார திறமையினு நம்ம தொட்டா பார்க்க முடியும், அதுவும் கிடையாது. அதாவது இந்த தியானம் பண்ணச்சு அதெல்லாம் வரைய வராது, ஏன்னா அப்ப இந்திரியமே வேலை செய்யாது, இந்த இடத்துல இந்திரியங்கள்லாம் நம்ம பார்க்க முடியாதது, கரண விரகித்தே. அப்போ முக்கியவர்த்தோ நைசியா, முக்கியவர்த்தமே இல்லாம போயிடும், அந்த கிராணத்துக்கோ மூக்கால முகர்தல் அது மாதிரி நாக்கால ருச்சியை திறந்துக்கிறது, அது மாதிரி ஸ்பர்சனம் தொடு உணர்ச்சி அது தொகிந்திரியம் தோல், அதனால தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாமே முக்கியவர்த்தம் இல்லாம எடுத்து இப்போ அதெல்லாம் இல்லையோ இல்லையோ, அது நீ ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும். பெருமாளை நேர போய் முகர்ந்து பார்க்க முடியாது, அந்த மாதிரி பெருமாளை தொட்டு பார்க்க முடியாது, நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துட்டேன். அது மாதிரிதான் கண்ணால பாக்குறதும் அங்க முடியாது, கண்ணால பாக்குறதும் அங்க முடியவே முடியாது. இதான் திருஷ்டாந்தம். எப்படியானால் முகர்ந்து பார்க்க முடியாது அப்படின்னு நான் சொன்னமோ அது மாதிரிதான் கண்ணாலையும் அவனை பார்க்க முடியாது. ஆகவே தத் கிராஹ்ய து அஸ்மதீய பக்ஷ பகுணய குணவான், பல நியாயங்களோட கூடின நியாயங்கள்னாக்க யுக்திகள் பிரமாணங்கள், அவைகளோட கூடின எங்க பட்சம் பகுநய குணவான், நியாயம்
நியாயம்னா யுக்திகள் அந்த மாதிரி குணங்களோட கூடினது. அது எங்க பக்ஷம்? அது அஸ்மதீயா பக்ஷா பவுனிய குணவான் பக்ஷா தஸ்மாத் ததுன்னா தஸ்மாத் கிராஹியா கிராஹியா அதுதான் எடுத்துக்கணும், அதான் எடுத்துக்கொள்ளப்பட வேணும். தியாஜயேவ த்வதீயா தியாஜய த்வதீயா உன்பக்ஷமோ தியாஜ்யம் விட தகுந்தது விட்டுண்ணா. ஏன்னா உங்க பட்சத்தை தோஷமே தோஷம் தோஷம் தோஷம், ஒரு குணம் கூட கிடையாது, ஒரு யுக்தியும் உங்களுக்கு கிடையாது, அதனால உங்க பட்சத்தை அப்படியே விட்டுடணும். இது பதயோஜனையில இருக்கிற இது. இதை கூட குமார வரதேசியனும் கொஞ்சம் கொஞ்சம் ஆதரிக்கிறார். ஆனால் குமார தேசிகனும் சரி உத்தமர் சுவாமியும் சரி அவன் சாய்க்கிறது ஒரு மாதிரி இருக்கு. அது என்னென்ன? கிராத்ரு ஸ்பிரஷ்டாதி வத், அதாவது கிராத்ரு கிராத்ருன்னா கிராதான்னு அர்த்தம், கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். ஸ்பிரஷ்டா அது ஸ்பிரஷ்டு சப்தம், அது கிராதான்னு மாறும் பிரதமா விபக்தி முதல் வேற்றுமையில ஏகவச்சனம். அந்த மாதிரி ஸ்பிரஷ்டு சப்தம் அது ஸ்பிரஷ்டா ஆதி சப்தத்தினால ரசயிதா கந்தா இது மாதிரிலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அது அந்த அந்த மாதிரி திருஷ்டி திருஷ்டி அபிவதனம் இதம் திருஷ்டி அதாவது கண்ணால பாக்குறது அப்படிங்கிறத சக்ஷுஷா திருஷ்டி அபிவதனம் இதம் கண்ணால பாக்குறது அப்படின்னு சொல்றது இருக்குதே இது மானசூன்யம். கண்ணால பார்வையே இல்லையே, இப்போ கண்ணால பார்க்கவே முடியாது, அதை பெருமாள் கண்ணால பார்க்க முடியாதுன்னு நீ ஒத்துண்டு ஆகணும் நானும் ஒத்துண்டு தான் ஆகணும், மானத பிரத்யக்ஷம் தான் நீயே ஒத்துன்னு இருக்க. அதனால அது ரெண்டுமே அந்த விஷயம் மானசூன்யே கௌணம் தத்துல்ய பாவேசதி கௌணம். அதனால ஓம் பட்சத்திலையும் கௌணம் என் பட்சத்திலையும் கௌணம் தத்துல்ய பாவேசதி தத்துன்னா தஸ்மாத் அந்த காரணத்தினால துல்லிய பாவே சதி ரெண்டு பேருக்கும் துல்லியமான இது இருக்கு, துல்லியமான பட்சம் ரெண்டு பேருக்கும், ரெண்டு பேரும் கவனம் தான். ஆனா உந்து விசித்திரமான இது கவனம் எங்களுதோ யுக்தமான கவனம். எதை எடுத்துக்கணும்னாக்க பகுநயவான் சொத்து தத்துல்லிய பாவே சதி தத்து தஸ்மாத்து அந்த காரணத்தினால துல்லிய பாவே சதி ரெண்டு பேருக்கும் ஒரே பட்சம் கவனகல்பன்ற ஒரே பாவம் அது இருக்கச்ச பகுநயமான் அஸ்மதீயஸ்து பக்ஷ பல குணங்களோட கூடின அல்லது பல யுக்திகளோட கூடின அஸ்மதீயஸ்து பக்ஷ எங்க பட்சம் இருக்குதே அதுதான் கிராஹ்யம் அதுதான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டாதான் சரியா போகும். அதனால இங்க வந்து தரிசனம்னு ஒண்ணு இருக்கு, அந்த தரிசனமானது தரிசன சமானாக்காரத்தை தான் சொல்லும், நேர கண்ணாட பாக்குறத சொல்லவே சொல்லாது. நீ அதை ஒத்துண்டுதான் ஆகணும், அதை நீ மானச பிரத்யக்ஷம் நீ சொல்லுவ, நாங்க அப்படி சொல்லல. அது வந்து தரிசன சமானமான ஆக்காரம், அது பிரத்யக்ஷ பதவி எங்களுக்கு வேண்டாம்ன்ற. நாங்க ஏன் அது மாதிரி சொல்லணும்னாக்க எங்க பட்சத்துல பல யுக்திகள் பல நியாயம் இதெல்லாம் இருக்கு, குணங்கள் இருக்கு. அது என்னதுன்னு அப்பயே சொன்ன பாருங்க, முதல்ல சிந்தனை, அது அனுஸ்மிருதியாச்சு, துருவானுஸ்மிருதியாச்சு, அதுதான் தியானம், அதுதான் உபாசனம், அதுதான் வேதனம், அதுதான் பக்தி, எல்லாம் ஒரே சொல் சமான அர்த்தம். அதுல போகச்ச நேர பாக்குறதுங்கிற முடிஞ்சு போயிடும். ஆனா உங்க பட்சத்துல எல்லாம் அடிபட்டு போயிடும். அதனால எங்க சித்தாந்தமே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். உங்க தத்துவமோ சர்வாத்மனா தியாஜ்யம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். அதனால பாடபேதம் ரெண்டு விதமா இருக்கு, ரெண்டுத்தையும் அடியும் விஞ்ஞாபிச்சுட்டேன், ரெண்டுத்திலையும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான், சப்தங்கள் வேறு வேறாக இருக்கின்றன, அவ்வளவுதான். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். தியானே வைசத்திய மாத்திரா உபசரணவதி திருஷ்டி சப்த பிரவர்த்தி
சாத்துல்யம் தத்தவாபி ஹியபிலபதி தியம் சாக்ஷுஷீம் திருஷ்டி சப்தா கிராதா ஸ்பஷ்டேதி சப்தா கரண விரஹிதே முக்கிய விருத்தோ நகி சாத் தத்ராஹ்ய த்வஸ்மதீயோ பகுணய குணவான் தியாஜ ஏவ த்வதீய அல்லது கிராத்ர ஸ்பிரஷ்டாதி பத் திருஷ்டிய விவதனமிதம் சக்ஷுஷாவான சூன்யே கௌணம் தத்துல்யபாவே சதிப சதிபகுணயமான் அஸ்மதீயஸ்து பக்ஷா கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.